அஸ்லாம் வரமதுல்லாஹி வரகாத்துகு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆளும்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹிகுல் புகார் என்ற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கம் மற்றும் விளக்கங்களை பார்த்து வருகிறோம் இதுவரை எட்டு ஹதீஸுகளை பார்த்துவிட்டு ஒன்பதாம் ஹதீஸு குறித்த பாட தலைப்பையும் பார்த்துவிட்டு இப்போ ஒன்பதாவது ஹதீஸை பார்க்க போகிறோம் ஒன்பதாம் ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா ஹத்தஹனா புகாரி சொல்கிறார் ஹத்தஹனா நமக்கு எனக்குங்கிறது தான் நமக்குன்னு சொல்கிறார் ஒழுங்குதா எனக்கு அறிவித்தார் அப்துல்லாஹி அப்துல்லாங்கிறவர் அறிவித்தார் அப்துல்லா யாருன்னு கேட்டால் இப்பும் முகம்மதின் அவருடைய தகப்பனார் பேர் முகமதுடைய மகன் அப்துல்லா அறிவித்தார் இந்த பேரில் நிறைய பேர் இருப்பாங்க கன்ஃபீஸ் வரக்கூடாங்கிறக்காக வேண்டி அல் ஜோஃபியூ ஜோஃபு ஜோஃபிங்கிற அந்த கோத்தரத்தை சேர்ந்த அப்துல்லா இப்ப முகமது நமக்கு அறிவித்தார் இந்த விஷயத்தை அடித்து பார்த்தோம்னா யாருங்கிற தெரிஞ்சிடும் சரியா அடுத்ததாக காலை அவர் சொன்னார் யார் சொன்னார் அப்துல்லாபின் முகமது சொன்னார் ஹதசனா அபு ஆமிர் அபு ஆமிர் என்பவர் நமக்கு அறிவித்தார் அபு என்று கூட நிறைய பேர் இருப்பாங்க கூடுதல் விவரத்துக்கு நினைஞ்சிட்டாரா அல்ல அக்கதியு இந்த அக்கதிங்கிற கோத்திரத்தை சேர்ந்த அபு ஆமிரு நமக்கு அறிவித்தார் கால அவர் சொன்னார் ஹத்தசனா சுலைமானு நமக்கு சுலைமான் அறிவித்தார் சுலைமான்ங்கிறதுல வந்து அது நூனு இறுதியில் வர்றதுனால அதுக்கு ஜர் தன்மின்னு வராது சுலைமானுன் அப்படின்னு வராது இப்போ சுலைமானு சுலைமான் அறிவித்தார் அவர் யாருன்னு கேட்டால் இபுனு பிலாலின் பிலாலுடைய மகனாகிய அந்த அத்துபயன் விளக்கி விளக்கத்துக்கு வந்திருக்கிறது சுலைமான் அறிவித்தார் அவர் யாருன்னு கேட்டால் இபுனு பிலாலின் பிலாலின் மகனாகிய சுலைமான் அறிவித் சுலைமான் நமக்கு அறிவித்தார் அப்படின்னு அவர் சொல்கிறார் சுலைமான் யார் வழி அறிவித்தார் என்று கேட்டால் அன் அப்துல்லாஹி இப்னு தீனாரின் இபுனு தீனார் தீனாரின் தீனார்னு ஆளுக்கு பேர் வச்சுருக்காங்க தீனார்னா தங்க காசு அப்படி கூட பேர் இருந்திருக்கு தீனாருடைய மகனாகிய அப்துல்லா வழியாக சுலைமான் இப்னு பிலால் அறிவிக்கிறார் இந்த அப்துல்லாபின்னு தீனார் ஆற்றந்த அறிவிக்கிறாரு என்று கேட்டால் அன் அபி சாலிஹன் அபு இருந்து அறிவிக்கிறார் அபு சாலிஹி ஆற்றை அறிவிக்கிறாரு அன் அபி ஹுரெரா அபு ஹுரெய்ரா உங்கள்கிட்டருந்து அறிவிக்கிறார் அப்போ அபு ஹுரெய்ரா தான் ஃபஸ்ட் அறிவிப்பாளர் அபு ஹுரெய்ரா வந்து அவருடைய கருத்தை சொல்கிறாரா ரசூல்லாவுடைய கருத்தை சொல்கிறாரான்னா ரசுல்லா தான் ஏன்னு கேட்டால் அனின் நபி நபி வழியாக அறிவிக்கிறார் அவர் யார் வழியாக அறிவிக்கிறார் அனின் நபிஇ நபி வழியாக அறிவிக்கிறார் நபின்னு சொன்னதுனால ஒரு துவா சல்லாஹூ அலைஹிவசல்லம் எல்லாம் அவங்களுக்கு அருள் செய்யட்டும்னு துவா செஞ்சுக்கிறோம் அப்போ ரசா வழியாக அறிவிக்கிறாரா காலை இது வரைக்கும் உள்ளது வந்து இது சனது ஹதி சுடைய சனது மற்ற மெசேஜ் இல்லை அறிவிப்பாளர்கள் பற்றிய விவரம் லிஸ்ட்டு சங்கிலி தொடர் சிலசிலா காலை அவர் சொ ரசுல்லா சொன்னாங்க அல் ஈமானு ஈமான் என்பது பிலொம்ப சித்தூனை சுலோபத்தன் சுலோபத்துனால் கிளை சித்தூனைன்னா அறுபது பில்லோ பிலோ என்று சொன்னால் அதாவது அதுக்கு அது ஒரு நம்பரை குறிக்கிற சொல் கிடையாது அதாவது மூணுலேருந்து ஒம்பது வரைக்கும் உள்ள நம்பருக்கு உள்ள சொல் சொச்சம்ட்டு அர்த்தம் அது எதுக்கு சொல்லுவாங்கன்ட்டு கேட்டால் மூணுலேருந்து ஒரு ஒம்பது வரைக்கும் உள்ள நம்பரை குறிப்பதற்கு பில்ங்கிற வார்த்தையை போடுவாங்க அறுபதோட பில் போட்டாங்கன்னா அறுபத்தி மூணாக இருக்கலாம் அல்லது அறுபத்தி நாலாக இருக்கலாம் அல்ல அறுபத்தி அஞ்சாக இருக்கலாம் அறுபத்தி ஆறாக இருக்கணும் அறுபத்தி ஏழாக இருக்கணும் அறுபத்தெட்டாக இருக்கலாம் அறுபத்தி ஒம்பதாக இருக்கலாம் சொச்சம்னு அர்த்தம் இந்த இந்த இது குறிப்போ குறிப்பாங்க அப்போ ஈமான் என்பது பிலவும் சித்தூனை அறுபது சொச்சம்னு வச்சுக்கிறோங்க நம்ம பிலோவுக்கு அர்த்தம் இருந்தால் அறுபது சொச்சம் கிளை சோபத்தன் நம்பருக்கு பிறகு எப்படி படிக்கணும் நம்பருக்கு பிறகு உள்ள வார்த்தை வந்து தம்மீஸுங்கிற வகையில் நசப்பு செஞ்சு படிக்கணும் அப்போ சித்தூனை சுரோபத்துன் அப்படி சொல்லிடக்கூடாது அறுபதுன்னு வந்துருச்சு என்னன்று விளங்கலை அந்த சுரோபத்துங்கிறது விளக்குறது விளக்குறதுக்கு வரக்கூடிய எல்லா இடங்களுமே மன்சூபா தான் வரும் அதை நசுப்பு செய்யப்பட்டு தான் வரும் அப்போ அல் ஈமானு ஈமானு என்பது பிலோங்க சித்துண சுபத்தன் அறுபதுக்கு மேற்பட்ட மேற்பட்டனு கூட வச்சுக்கிறீங்களேன் அறுபதுக்கு மேற்பட்ட கிளைகளாகும் ஈமான்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க அறுபதுக்கு மேலே விஷயங்கள் இருக்கிறது அது எல்லாமே ஈமான் தான் என்ற சொல்லாக சொன்ன தலைப்புக்கு தகுந்த இருக்கா தலைப்பு என்ன தலைப்பு கொடுத்தாரு பாபு உமூரில் ஈமான் ஈமான் குறித்த காரியங்கள்னு போட்டார்ல அப்போ காரியங்கள்னு ஏ போட்டு போட்டார்னு கேட்டால் அந்த அறுபதுக்கு மேலே இருக்குதுல்ல அல் ஈமானு பிலோவ சித்தூனை அறுபதுக்கு மேற்பட்ட சோபத்தன் கிளைகளாக உள்ளது அதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு சேர்த்து சொல்கிறாங்க சொல்ல ஒல் ஹயாவு வெட்க உணர்வு என்பது சோபத்தும் என்ன ஈமான் ஈமானில் ஒரு கிளை வெட்கம்கிற ஒரு உணர்வு இருக்குதுல்ல இது ஒருத்தனுக்கு இருக்கணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெட்கம்ங்கிறது ஒன்று இருக்கணும் இந்த வெட்கம் வெட்கம் வந்து எதில் சொன்னால் அது ஒரு தன்மை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அதெல்லாம் ஈமான்ல ஒரு அடையாளம் ஈமான் ஒருத்தன் இருக்குன்னா வெட்கம் இல்லாமல் அவன்கிட்ட ஈமான் அந்த அந்த பாட்டு கம்மின்னு அர்த்தம் வெட்க உணர்வு இருக்கணும் வெட்க உணர்வுண்டா என்ன எந்த விஷயங்கள் வந்து மனித குலத்தில் அறுவறுக்கத்தக்கதாக கருதப்படுகிறதோ அதை வந்து செய்யாமல் இருக்கணும் செஞ்சால் நம்மளை ஒரு கேள்வி பண்ணுவாங்க நம்மளை தப்பாக நினைக்குவாங்க அப்படி இதான வெக்க வெக்க உணர்வுங்கிறது வெட்க உணர்வு என்பது என்பது எதில் வரும்னு கேட்டால் மனித நாகரிகத்துக்கு எதிரான ஒரு செயலை நம்ம செஞ்சால் நம்மளை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க என்று யோசித்து அதிலிருந்து விலகிக்கொள்வது வெக்கப்பட்டு விலகிக்கொள்வது அப்போ அந்த வெட்கம் இருந்துச்சுன்னா என்னவாகும்னா பல தீமைகள் ஒருத்தட்ட இருக்காது வெட்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒருத்தன் வந்து ஒரு ஜட்டியை மட்டும் பொருட்டு ஓடுவான் நான் ரோட்டில் ஓடுவான் யார் வெக்கம் கேட்டவன் ஓடுவான் ஈமானும்லாம் ஓடக்கூடாது ஈமான் இருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு போகிறோமே எத்தனை நன்மக்கள்லாம் இருப்பாங்களா அவங்க பார்த்தா என்ன நினப்பாங்க நம்மளை பற்றி என்ன செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு வரும்ல அதை அதிலிருந்து விலகிறதுக்கு அந்த வெக்கம் வந்து உதவும் அதனால் வெக்கம்ங்கிறது ஈமானுடைய ஒரு கிளை தான் அதெல்லாம் யாருக்கு வரும்னு கேட்டால் அல்லாஹ் பற்றி கரெக்டான முறையில் நம்பற ஒருத்தன இருந்தான்னு சொன்னால் அவங்ககிட்ட அந்த வெக்கமும் சேர்ந்து இருக்கணும் வெக்கம் இல்லாட்டி நல்லா நல்லா சொன்னது தான் செய்வேன் ரசூலாக சொன்னது தான் செய்வேங்கிற கரெக்டு தான் அல்லாஹ் ரசூல் சொன்னதில் உள்ளது தான் இது ஹயா என்பது ஹயா என்பது சுலபத்து மினல் ஈமான் ஈமான் எழு அறுபதுக்கு மேலே இருக்குன்னு சொன்னாங்கள்ல அதில் வந்து இது ஒன்று சில தீசுகளில் எழுபதுன்னெலாம் வருது எழுபது எழுபத்தி ரெண்டுலாம் வருதுன்னு வைங்களேன் இது புகாரில் இந்த மாதிரி தான் வருது அப்போ ஒரு ஹயாவும் சுலபத்து மினல் ஈமான் வெட்கம் என்பது ஈமானின் ஒரு கிளை அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ வந்து வெட்கம் உள்பட இன்னும் பல விஷயங்கள் என்ன இருக்கிறது வேறவர் ஹதீஸுகள்லாம் தெருவில் கிடக்குது ஒரு முள் இருக்குது அதை எடுத்து ஓரமாக போடுறோம் அது ஈமான் அர்த்தம் ஈமான் இருக்கிறவனுக்கு அதை செஞ்சிருவான் அதை செய்யாமல் போனான்னு சொன்னால் ஈமான்ல ஒரு ஒரு மாற்று கம்மி அவனுக்கு இப்படின்ட்டு அர்த்தம் இப்படி அறுபது கிளைகளையும் என்ன செய்யணும் அவன் வாழ்க்கையில் கடைப்பிடித்தான் பூரணமான ஒரு ஈமான் இருக்குன்ற அர்த்தம் அப்போ ஈமான் என்பது வந்து ஏதோ ஒன்று ரெண்டு காரியங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க அது அறுபதுக்கு மேலே இருக்கிறது என்று சொல்லி ரசூ சுல்லாசின்னு சொல்கிறாங்க தலைப்பு கொடுத்தாரில்ல தலைப்பு என்ன கொடுத்தாரு பாபு உமூரில் ஈமான் ஈமானுடைய காரியங்கள்னு அப்படி போட்டால் நம்ம என்ன நினைச்சோம்னு கேட்டால் ஈமானுடைய காரியங்கள்ண்டு ஒவ்வொரு காரியத்தையாக சொல்லக்கூடிய ஹதீஸ்கள்லாம் ஒன்றா தொகுத்து ஒரு பட்டியலாக போடுவார் ஈமானுடைய காரியங்கள்லாம் அறிஞ்சு கொள்ளலாம்னு நினச்சி உள்ளே பார்த்தா இது ஒன்று தான் சொல்கிறார் மொத்தமாக அவ்வளோதான் ஹதீஷ் அடுத்த படத்துக்கு போயிட்டார் ஹதீஸ் மொத்தமே அவ்வளோ ஒன்பதாவது ஒன்பதாவது ஹதீஸ் மட்டும்தான் அந்த படத்தில் எந்த படத்தில் பாபு உமூரில் ஈமான்ண்டு ஈமானுடைய நிறைய காரியங்கள்ங்கிறாரு நிறைய காரியங்கள்ங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை போட்டிருக்கிறார் சரி நிறைய காரியங்கள்னு சொன்னால் நிறைய காரியங்களை பேரவர் ஹதிஸில் வந்திருக்கும்ல அதுக்கெல்லாம் கொஞ்சம் தொகுத்து ஒரு ஐம்பது அறுபது ஹதிசை போட்டார்னு சொன்னால் தான் அந்த தலைப்புக்கு பொருத்தமாக இருக்கும் ஆனால் இவர் என்ன பார்ப்பார்னு கேட்டால் அந்த அறிவிப்பால் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் இவர் ஒரு சில கண்டிஷன் வச்சுருக்கார் அந்த கண்டிஷனுக்கு உட்பட்ட ஹதீஸுகள் கிடைச்சாதான் தான் ஒன்றாந்து போடுவார் இதே தலைப்பில் வந்து மற்றவங்க ஒரு ஐம்பது அறுபது தீசெல்லாம் போட்டிருக்கிறாங்க அதுவும் சரியான ஹதீஸ் தான் இவருக்கு சரியானது கொஞ்சம் கூடுதல் கண்டிஷன் வச்சுருக்கிறார் இவருடைய சரத்தில் அடங்கலைண்ட ஒன்று அதை விட்டுருவார் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு இந்த தலைப்பில் அவர் கிடைச்ச ஹதீஸ் எது இதுதான் கிடைச்சிருக்கு அப்போ ஈமான் என்பது பெதும் வசித்தூன் அதுக்கு மா எடுத்துக்காட்டாக குரான் வசன் போட்டார அதுலேயாச்சும் பறக்கத்தை நிறைய விஷயம் இருக்குது குரான் ஆயத்த ரெண்டு நூற்றி எழுபத்தேழு போட்டார அதில் ஏற்றி என்ன செய்கிறது மண்ணாமன் பில்லாயும் மலாயக்கத்தை குத்தி வீரர் சொல்லி அது பாட்டுக்கு லிஸ்ட் போட்டோம்னா நிறைய இருக்குது அதில் இதில் அதுக்கு அதுக்கு விளக்கம்னு சொல்லி கொண்டு வந்த அதற்கு விளக்கமாக அமைந்த ஹதீஸுகள்லாம் சொல்ல போகிறேன்னு சொல்லி சொன்னார் சொன்னது இந்த ஒரு ஹதீஸ் தான் சரியா ஒம்பதா ஹதீஸு ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு அடுத்ததாக வந்து பத்தா ஹதீஸ் பத்தாம் ஹதீஸுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதுக்கு ஒரு பாடம் தான் பாடம் போடுவார்ல வழக்கம் போல் பாபு கொண்டு வந்துடுவார் இது ஒரு பாடத்தை போட்டு அந்த பாடத்தில் ஹதீஸ் கொண்டு வர போகிறார் இதில் என்ன செய்கிறாருன்னா பாடம் பாடம் கொண்டு வர்றாருல பாடத்துக்கு வந்து ஹதீஸுடைய வாசகத்தையே போட்டு பாடம்ட்டார் இவர் போட்டிருக்கிற அந்த பழைய பொருள் அது ஹரிசுடைய வாசனம் எப்படி அல் முஸ்லீமோ முஸ்லீம் என்பவன் மண் சலிமல் முஸ்லிமூன்னு மின் லிசானிகி யாருடைய நாவிலிருந்து வ எதிகி யாருடைய கையிலிருந்து பிற முஸ்லீம்கள் சலிம நிம்மதி பெறுகிறார்களோ பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவன்தான் முஸ்லீம் என்ற பாடமுறார் இது ஹதி ரசுல் லசுனை சொல்லுது ரசூல்சல்லா சலம் சொன்ன ஒரு ஹதீஸில் இருந்து அந்த மத்தனை மட்டும் கொண்டு வந்து இங்கே போட்டு பாடத்துக்கு என்ன தலை போட்டார்னு கேட்டால் என்ன கொடுக்குறேன்னு அது தெரியலை ஹதீஸே போட்டு விட்டார் பண்ணுங்கதா அப்போ பாபு பாபுன் அப்படின்னு உடைச்சி விட்ருலாம் அதான் பாபுண்டு அல்லது இலாஃபத்து செஞ்சு பாபு அல் அன் அன்சலிம் அல் முஸ்லீமுன்னு மொத்த வா வாக்கியத்தில் இலாஃபை செஞ்சு விட்டுருலாம் அப்போ பாபு அல் முஸ்லிம் மண் மின் முஸ்லிமூன மில்லிசானி வைதிகி என்ற பாடம் பாபு அல் முஸ்லிம் மண் சலிமல் முஸ்லிமூன மில்லிசானி வைதிகின்னு அப்படி இலாபத்தை செஞ்சால் வந்து இந்த அல் முஸ்லிம் இந்த முத்த அதிசயம் சொல்லி இந்த பாடம்னு அர்த்தம் ஆயிரும் அல்லது என்ன செய்யலாம்னா ஹதா பாபு இது ஒரு பாடம் அல் முஸ்லீம் மண் அல் முஸ்லிம் மூணுன்னு இப்போ தனியாக என்ன செய்யலாம் அப்படின்னு கொண்டு வந்துடலாம் அதில் சேர்க்காம அப்போ இப்போது ஒரு பாடத்தை கொண்டு வந்துடுறாரு அந்த பாடத்தில் தான் பத்தாவது ஹதீசை கொண்டு வர்றார் அந்த பாடத்தில் பத்தாவது ஹதீஸை கொண்டு வர்றார் பத்தாம் ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா ஹர்தசனா நமக்கு அறிவித்தார் ஆதமு ஆதம் என்பவர் அறிவித்தார் அவர் யாருன்னு கேட்டால் இபுனு அபி இயாஸ் அபு இயாஸ் என்பவரின் மகன் அபு இயாஸ் என்பவருடைய மகனாகிய ஆதம் எனக்கு அறிவித்தார் காலை அவர் சொன்னார் ஹர்தசனா ஷோபத்து ஷோபா நமக்கு அறிவித்தார் இந்த ஷோபாங்கிறது வந்து ஹர்தனாவுடைய ஃபாயில் தானே ஃபாயிலுக்கு ரஃபோ வரணும் ஷோபத்துன் என்று வரணும் ஷோபத்துன் என்று வரலை காரணம் என்ன உங்களுக்கு தெரியும் இந்த தேவுடில் சொல்லாக இருந்தால் பெயர்களில் தேவுடில் சொல்ல தல்கா அந்த மாதிரி பேரில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆம்பளையாக கூட இருந்தாலும் அதுக்கு என்ன வராது ஜர்ரும் தன்மினும் வராது அதனால் ஹர்தசனா ஷோபத்து ஷோபத்தை அவ்வளோதான் வரும் இது ஃபாயிலாக இருக்கிறனால அத்தனா ஷோபத்து ஷோபா நமக்கு அறிவித்தார் அவர் யார் வழி அறிவித்தார்னா அன் அப்துல்லாஹி அப்துல்லா வழி அறிவிக்கிறார் அந்த அப்துல்லா யார் இப்னி அபி சஃபர் அபு சஃபர் என்பவரின் மகனாகிய அபு சஃபர் என்பவரின் மகனாகிய அப்துல்லா வழியாக ஷோபா அறிவித்தார் அந்த ஊராள் வழியாக மட்டும் அறிவிக்கலை ஷோபா ஷோபா வந்து ரெண்டு ஆள்கிட்ட இதை கேட்டிருக்கிறார் ஷோபா வந்து நான் இந்த அதிசை வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்கல ரெண்டு ஆள்கிட்ட கேட்டிருக்கேங்கிறார் இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டால் ஓ இஸ்மாயில இப்னி அபி ஹாலித் அபு ஹாலிதுடைய மகனாகிய இஸ்மாயில் வழியாகவும் அறிவிக்கிறார் அப்போ இஸ்மாயில் இந்த அத்துஃப் இந்த அத்துஃப் இந்த அப்துல்லாவுல இந்த வா வந்திருக்கல வா வந்துச்சுன்னா எங்கே எங்கே அத்துஃபு இது அப்துல்லாவுல அத்துஃபு அப்துக்கு ஜர் இருக்குல்ல அதனால் இஸ்மாயிலுக்கு ஜர் இஸ்மாயிலுக்கு ஜர்ரு இப்படி தான் வரும் ஏன் வேற்றுமொழி பெயர்களாக இருந்தால் ரஃபு செஞ்சால் இஸ்மாயிலு நசபு ஜர் செஞ்சால் இஸ்மாயில இஸ்மாயிலில் ஜர்ரு தான் இருக்கு இப்போ சரியா ஓ இஸ்மாயில அதில் ஜர்ரு தான் இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் என்ன இந்த இப்னின்னு வந்துருச்சு அதுக்கு இஸ்மாயிலுக்கு எதுவும் பயானம் வரக்கூடிய சூழலில் இப்னான்னு வரல பார்த்தீங்களா இப்னி அபி ஹாலித் இப்பணின்னு இங்கே வருதுல இந்த ஜர் ஏன் வந்துச்சுன்னு கேட்டால் இஸ்மாயிலில் ஜர் இருக்குது ஜர் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இப்படி தான் அதுக்கு ஜர் வரும் சரியா அதுதான் ஓ இஸ்மாயில் இஸ்மாயில் வழியாகவும் அந்த இஸ்மாயில் யார் இப்பணி அபி ஹாலிதின் அபு ஹாலிது மகனாகிய இஸ்மாயில் வழியாகவும் அபு சஃபர் மகனாகிய அப்துல்லா வழியாகவும் ஷோபா அறிவித்தார் அப்போ ஆதம் என்பவரு புகாரியுடைய உஸ்தாது அந்த ஆதம வந்து யார்கிட்ட கேட்குறாரு ஷோபாட்ட கேட்குறாரு ஷோபாவுடைய உஸ்தாது யாருன்னு கேட்டால் ரெண்டு பேர் இந்த ஹதீஸுக்கு இந்த ஹதீஸ் சொன்னவர்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேர் யார் அப்துல்லாஹிபுன் அபு சஃபர் ஒரு ஆள் இஸ்மாயில் புண் அபி ஹாலிது ஒரு ஆள் இந்த ரெண்டு பேர் வழியாக சோபா நமக்கு அறிவித்தார் இந்த ரெண்டு பேருமே ஒரு ஆள்ட்டு தான் அறிவிக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு உஸ்தாது இருப்பாங்கள்ல அப்துல்லாவை வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கலாம் இஸ்மாயிலு இன்னொருள்கிட்ட கேட்டிருக்கலாம் அப்படியே அதிசர்கள் இருக்கிறது வேறு வேறு அதிசுகள் அப்படியும் வரும் இங்கே எப்படி வருதுன்னு கேட்டால் ஷோபா ரெண்டு பேர்ட்டையும் கேட்டிருக்காரு அந்த ரெண்டு பேரும் ஒரு ஆள்கிட்ட தான் கேட்டிருக்காங்க ஒரு ஆள்கிட்டயும் மாணவர் தான் இந்த ரெண்டு பேருமே ஷாபிங்கிற ஒரு இமாமுடைய ஒரு மாணவர் தான் அதனால் ஷாபிங்கிற ஒரு அறிஞர்கிட்ட மாணவர்களாக இருந்த இந்த ரெண்டு பேரும் கேட்டு அந்த ரெண்டு பேரும் ஷோபாட்ட வந்து சொல்கிறாங்க சரியா அனி ஷாபி ஷாபி இமாம் வழியாக ஷாபா ஷாபி இமாம் வழியாக இஸ்மாயிலும் அப்துல்லாவும் அறிவிக்க அவர்கள் வழியாக ஷோபா அறிவித்தார் அந்த ஷாபி யார் வழியாக அறிவித்தாரே அன் அப்துல்லாஹிபனி அம்ரின் அப்துல்லாஹிபின் அம்ர் வழியாக அறிவித்தார் அப்துல்லாஹிபின் உம்பருன்னு படிக்க அந்த நமக்கு இந்த ஜபர் போட்டு உங்களுக்கு காட்டுறோம் அந்த காலத்தில் சேரச்சப்பரெலாம் கிடையாது இப்போவும் பெரும்பாலான நூல்களில் சேர இருக்காது அப்போ சேரஜப்பர் இல்லாமல் இருக்கும்போது அம்ரு உமரு ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகி போயிடும் இந்த அம்ருங்கிறது உமருங்கிறதும் கன்ஃபியூஸ் ஆகும் என்பதற்காக என்ன செய்வாங்கன்ட்டு கேட்டால் உமர் என்றால் வாவு இல்லாமல் எழுதுவாங்க அம்ருன்னு படிக்கணும்னா அந்த வாவு ஒன்று சும்மா போட்டுருவாங்க அந்த வாவு சும்மா போடுவது அம்ருக்கு பின்னாடி ஒரு வாவ் இருக்குல்ல வேறு அழியில் லவுன் படிச்சிடாதீங்க அந்த வாவு எதுக்குன்னு கேட்டால் நீ உமர்னு படிக்காதே என்பதற்கு ஒரு அடையாளம் அப்போ நமக்கு இதில் வந்து நீங்கள் இப்போ ஜெயர் ஜபூர் போட்டதுனால் அந்த தேவையில்லைன்னு நினைக்கலாம் அது இப்போ புதுசாக பிற்காலத்தில் வந்த வழக்கம் அந்த ஜெயர் ஜபர் போடுறதுனால் பிற்காலத்தில் அந்த மொழியில் செய்யப்பட்ட மாற்றங்கள் தூக்க காலங்களில் என்ன என்ன செய்யாது இதெல்லாம் இருக்காது பிற்காலத்தில் கூட குரானு கொண்டு தான் அதை செஞ்சாங்களே தவிர மற்ற நூல்கள் எல்லாமே ஜேர் ஜபர் இல்லாமல் தான் இருந்தது இந்த ஜெயர் ஜபர் மற்ற நூலுக்கும் போடக்கூடிய வழக்கமே ஒரு இருபது வருஷமாக தான் வந்திருக்குது சரியா அப்போ அண்ணன் அப்துல்லா இப்பணி அம்ரின் அந்த சேர்ந்தவர் இல்லாத கித்தாப்பில் வந்து இப்படி இருக்கும் அம்ரு அமருக்கு பிறகு வாவு இருக்கும் வாவு இருந்தால் அது அம்ருன் படிச்சுருங்க அமருக்கு பிறகு வாவு இல்லைன்னா உமருன்னு படிச்சிருங்க அப்போ அண்ணன் அப்துல்லாஹி அப்துல்லா வழியாக ஷாபி அறிவிக்கிறாரு அந்த அப்துல்லா யாருன்னு கேட்டால் இப்பணி அம்ரின் அம்ருடைய மகன் அப்துல்லாஹிபின்னு அமரும் அவருடைய மகன் இவர் சஹாபியாக இருக்கிறதுனால ரலி அல்லாஹு அன்ஹுமா இவர் மட்டும் இல்லை வாப்பாவும் சகாபி அன் அன் உமானு போட்டாங்க அப்துல்லாவும் சகாபி அவருடைய வாப்பா இருக்கார்ல அவரும் சகாபி ரெண்டு பேரும் சகாபியாக இருக்கிறனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அறிவித்தது அப்துல்லா தான் அம்ருக்கு இந்த ஹதீஸு ரோல் இல்லை அது அவரை சொன்னதுனால வாப்பா பேரை சேர்த்து சொல்கிறாங்க அப்துல்லா அப்துல்லாஹிபின்னு அம்ருன்னு சொல்கிறாங்க இதில் அம்ரு என்பவருக்கு இந்த ஹதீஸில் எந்த ஒரு ரோலும் கிடையாது இந்த பிந்தி வரக்கூடிய ஹதீஸை அவர்லாம் அறிவிக்கலை அப்துல்லாதான் அறிவிக்கிறார் அவ அவருடைய அவரை யாருன்னு அடையாளம் காட்டும்போது வாப்பா பேர் போடுமோ இன்சியல் போடுவோம்ல அந்த இன்சியலாக தான் அமர்வு வந்திருக்குது இருந்தாலும் ரெண்டு பேரை சொல்லிட்டோம்ல அதனால் என்ன செய்கிறாங்கன்னா ரலி அல்லாஹு அன்ஹுமான்னு போட்டிருப்பாங்க இந்த அன்ஹுமான் இருக்கிற அன்ஹூன் போடாமல் என்ன செய்கிறாங்க இப்படி போட்டிருப்பாங்க இந்த அன்ஹுமான்னு போடுற வச்சே நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கிறலாம்னு கேட்டால் இவரும் முஸ்லீமும் அவரும் முஸ்லீமும் இவரும் சஹாபி அவரும் சஹாபி அப்படின்னு ரலி அல்லாஹுமா சஹாபிக்கு தானே போடுவாங்க அப்படிலாம் சட்டம் கிடையாது அப்படி பழக்கம் கொண்டு வந்துட்டாங்க அப்போ ஹதயல்லாகும் அன்ஹுமா அந்த ரெண்டு பேரையும் நல்லா புரிஞ்சிக்கொள்வானாக அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் துவா செஞ்சுட்டு சரி அந்த அந்த அறிவித்தது ரெண்டு பேரும் நல்லா விளைக்கிறனு அன்ஹுமானு போட்டதுனால இவர்கிட்ட அந்த அவர் அறிவிச்சிருப்பார்னு நினைக்கக்கூடாது அப்துல்லா தான் அறிவிக்கிறார் அவர் வாப்பா பேரை சொன்னதுனால அன்ஹுமா அப்போ அப்துல்லா அறிவிக்கிறாரு அனின் நபி நபி வழியாக அறிவிக்கிறார் அவர் சொந்த கருத்தை சொல்லலை நபிட்டு தான் அறிவிக்கிறார் நபியை சொன்னதுனால சல்லல்லா உலைவு செல்லம் சொல்லிட்டாங்க காலை நபி சொன்னார்கள் அல் முஸ்லி இதுதான் பாடத்தில் தலைப்பா போட்டு விட்டார் அல் முஸ்லீமு முஸ்லீம் என்பவன் மண் ஒருவனாவான் மண் அல்லதி அவன் யாருன்னு கேட்டால் சலீமை அல் முஸ்லிமோன முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் மின் லிசானிகி அவனுடைய நாவிலிருந்து நாவை விட்டும் வியதிகி அவனுடைய கையை விட்டும் அவன் கையினால் அவன் தொந்தரவு பண்ண மாட்டான் நாக்கு நாளை த பேசி ஈசி வம்பு இழுத்து வந்து என்ன செய்ய மாட்டான் முஸ்லீம்கள் மீது எந்த வித காயப்படுத்த மாட்டான் அப்போ முஸ்லீம்கள்கிட்ட வந்து தன்னுடைய கரத்தாலும் தன்னுடைய நாவினாலும் பிற முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெறுவார்களே ஆனால் அவன்தான் முஸ்லீமு முஸ்லீமுடைய இலக்கணம் என்னது அவன் அவன்ற பிறருக்கு நீ க என்ன செய்கிறேங்கிற பொறுத்த அவனை முஸ்லீம்கிட்ட சொல்ல முடியும் பிற முஸ்லீம்களுக்கு நீ வந்து பொய் கோழு அவதூறு ஏசுறது திட்டுறது இப்படி பல கோல் இந்த மாதிரி பல விஷயம் கைபத்து புறம் பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்களை ஒருத்தன் செஞ்சால் நாவுனால் அவங்கள வந்து தொல்லப்படுத்துகிறான் அர்த்தம் அடிக்கிறது திட்டுறது பொருள்களை பறிச்சிக்கிறது எட்டி மிதிக்கிறது இதெல்லாம் செஞ்சால் கையினால் அவன் வந்து அவங்கள காயப்படுத்துகிறான்னு அர்த்தம் கையினாலும் நாவினாலும் பிற முஸ்லீம்கள் சலாமத்து பெறணும் மண் அல் முஸ்லீம் முஸ்லீம் என்பவன் மண் அல்லதி மண்ணுட அல்லதின்னு வச்சுக்கிருங்க ஒருவனாவான் எந்த ஒருவன் சலிமல் முஸ்லீமுனை பிற முஸ்லீம்கள் சலாமத்து பெறுவார்கள் சலாமத்துன்னா பாதுகாப்பு பெறுவார்கள் மின் இசானிகி இவனுடைய நாவில் இரு நாவை விட்டும் வயதிகி இவனுடைய கையை விட்டும் பாதுகாப்பு பெறுவார்களே அவன்தான் முஸ்லீமு இந்த ஒரு துண்டைத்தான் கொண்டு வந்து பாடத்துக்கு தலைப்பாக போட்டார் சரியா பாடத்துடைய தலைப்புனே இந்த வாசகம் தான் இருக்கிறது ஹதீசில் ரசூல்லா சொன்னதே இது தான் சரி ஆனால் இன்னொன்று சேர்த்து இந்த ஹதிசல் இருக்கிறது என்ன இருக்குன்னா ஒல் முஹாஜிரூ முஹாஜிர் என்றால் ஹிஜரத்து செஞ்சவன் ஹிஜ்ரத்துங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்துச்சு ஹஜர என்றால் வெறுத்தான் அர்த்தம் ஹஜரன்னது வெறுத்துடுறது லா யகுஜூர் மூமினுன் மூமினன் ஃபவுக்க சலாசின் ஒரு மோமினு இன்னொரு மூமினை மூணு நாளைக்கு மேலே வெறுக்க வேண்டாம்லாம் வருதில்ல அதில் லாய ஹிஜூர் ஹஜரை தான் வரும் ஹஜரன்னு சொன்னால் வெறுத்து ஒதுக்கிறது போட அப்படின்னு ஒரு ஆளோட சண்டை போட்டு ஒதுங்கிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஹஜரை வெறுக்கிறது ஆனால் அகராதியில் அந்த அர்த்தம் இஸ்லாமிய வழக்கத்தில் என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த கொள்கையில் கெட்டுப்போன ஒரு வீட்டில் ஊரில் இருக்கும் பொழுது இந்த ஊரும் வேணாம் ஒன்று வேணாம் உங்கள் சங்காத்தம் சொந்தம் பந்தம் ஒன்று வேணாம்னு வெறுத்து ஒதுங்கிட்டு நல்ல ஊரை நோக்கி போடுறாங்கள்ல அந்த செயலுக்கு பேர் ஹஜரத் ஹிஜ்ரத்து என்றால் வெறுத்து ஒதுக்கு தான் அர்த்தம் அகராதி அர்த்தம் ஆனால் ஒரு இஸ்லாத்தில் ஹிஜ்ரத்து ஒருத்தர் முஹாஜர் அப்படின்னு சொல்வதாக தான் என்ன செய்யணும் மக்காவில் வந்து கஷ்டப்பட்டு அந்த தாங்க முடியாமல் நம்ம முஸ்லீமாக வாழ்வதாக இருந்தால் இந்த ஊரை விட்டு நம்ம வேறு ஊருக்கு போனால் தான் நல்லது அப்படின்னு பு புரிந்து கொண்டு அபிசினியாவுக்கோ மதீனாவுக்கோ போனாங்கல்ல இவங்கள தான் முகாஜிர் என்று குணாந்லே எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இஸ்லாத்தில் அதுதான் தான் முகாஜர் முகாஜர்னால் எனக்கு ஹிஜரத்து செய்தவர் ஆனால் இதெல்லாம் வந்து வெளிப்படையாக ஹிஜரத்துக்கு இந்த அர்த்தம் ஆனால் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா எத்தனை பேர் ஹிஜரத்து பண்ணி வந்துடுவாங்க எதை விட்டு ஹிஜரத்து பண்ணி வருவாங்க இந்த ஊர் வேணாம் சொத்து வேணாம் எல்லா வேணாம் எல்லாத்தையும் விட்டுப்பிட்டு சொந்தம் வந்தத்தை தூக்கி எரிஞ்சு போட்டு இன்னொரு ஊரில் ஒரு அனாதை மாதிரி அகதி மாதிரி வந்து என்ன செய்கிறாங்க வர்றத கொண்டாங்க ஆனால் அப்படி வந்தது என்ன மாதிரியா அடிப்படையில் வரணும் அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும்னு கேட்டால் அல்லா வந்து தடுத்த எல்லாத்தையும் வெறுக்கணும் முஹாஜிருக்கு அர்த்தப்படி நீ வாழணும் வெறுமனே ஓட்டகத்தில் அங்கே உட்காந்து இங்கே வந்து இறங்குறது மட்டும் ஹிஜரத்து கிடையாது அதெல்லாம் மேம்போக்கான ஹிஜ்ரத்து தான் நிஜ ஹிஜ்ரத் என்ன உதாரணமாக அங்கேருந்து வந்துட்டு இங்கே தண்ணி அடிச்சிட்டு இருந்தார்னா எல்லாத்தையும் விட்டு ஒதுக்கிட்டு வந்துட்டார் மதீனாவுக்கு வந்துட்டு என்ன செய்கிறாரு அவர் விமச்சாரம் பண்ணுறாரு அல்லது போய் திருடுகிறாரு அல்லது போய் புறம் கோழு பித்தலாட்டம் எல்லாம் செய்கிறாரு இவர் முஹாஜிரா அந்த செயல்படி பார்த்தா முஹாஜர் தான் அல்லாவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட முஹாஜிரா எப்படி ஆவார்னு கேட்டால் அதை இங்கே சொல்கிறாங்க ரசூல் சுல்லாசனம் ஒல் முஹாஜிரூ ஹிஜ்ரத்து செய்பவர் என்பவர் முஹாஜிர் என்பவர் மண் ஒருவர் ஆவார் மண்ணுட அல்லது ஹஜர எவர் வெறுக்கிறாரோ அன் எவர் வெறுக்கிறாரோ எதை வெறுக்கன்னு மா நகல்லாகு அன்ஹு எதை அல்லாஹ் தடுத்தான் நகாண்டா தடுத்தான் எதை தடுத்தான்ங்கிறதுல அன் சேர்ந்து வரும் தடை தடைக்கு பின்னாடி சொல்வதாக இருந்தால் ஒரு காரியத்தை தடுத்தான்னு சொன்னால் அன் அன்கிற வார்த்தையில் சேர்த்துருவாங்க நகல்லாகூ அன்பு எதை அல்லாஹ் தடுத்தானோ அதை எவன் வெறுக்கிறானோ அவன் தான் முகாஜரு அப்போ நீங்கள் முஹாஜர்ன்ற உடனே மக்காவுலேருந்து மதீனாவுக்கு வந்தவனையெல்லாம் நீங்கள் முகாஜராக மாட்டீங்க அதெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு மேம்போக்கான முகாஜர் வெளிப்படையான செயலை பொறுத்த வரைக்கும் முகாஜர் இது ஒரிஜினல் முகாஜர் தான் என்ன செய்யணும் அந்த காரியத்தை செய்வதோடு அல்லாவோ அல்லாவை தடுத்ததை எல்லாம் மட்டும் விளையிக்கணும் அல்லா வெறுத்த மண் ஹஜரை எமன் வெறுக்கிறான வெறுத்தன் விலகிறது மட்டும் இல்லை வெறுக்குனதை எதை வெறுக்கணும் அல்லா எதை ஹராம்னு சொல்லிட்டானோ அதை என்ன செய்யணும் வெறுத்துனு இது நாடவே கூடாது என்று விருத்துணு மண் ஹஜர எவன் வெறுக்கிறானோ மா நகல்லாகும் அன்ஹு அல்லாஹ் எதை தடுத்த அல்லதி நகல்லாக மா வந்து அல்லதி இப்படி அர்த்தம் தான் மன்கிறது அல்லதி இப்படி அர்த்தந்தான் அல்லதி நகல்லாகும் அன்ஹூ எதை விட்டும் தடுத்தானோ அந்த ஒன்றை எவன் வெறுக்கிறானோ ஹஜரவுடைய மஃபூலு இந்த மா வெறுக்கிறான் எதை வெறுக்கிறான் அல்லது ஒன்றை வெறுக்கிறான் மாண்டா அல்லது அர்த்தம் ஒன்றை வெறுக்கிறான் எந்த ஒன்றை வெறுக்கிறான் நஹல்லாஹு அன்ஹு அல்லாஹ் எதை விட்டும் தடுத்து விட்டானோ அந்த ஒன்றை அதை எவன் வெறுக்கிறானோ அவன் தான் முகாஜரு அப்போ நிறைய பேர் முஹாஜிரா வந்தவங்களுக்கு ரசூல்லா கூட ஒரு சொல்லுவாங்க ஹிஜரத்தை நீங்கள் அந்த ஹதீஸை நம்ம கடந்து வந்துவிட்டோம் என்ன வந்துட்டோம் இன்னமல் மாலு பின்னி யாத்துன்னு ஒரு பழம் முதல் ஹதீஸு நீயத்தைகளை கொண்டுதான் அமல்கள்னா எண்ணங்களை பொறுத்தான் அமல்னு வரும் பொழுது அப்போவும் ரசூலா சொல்லுவாங்க உமன் கானத்து ஹிஜ்ரத்து ஹூ யாருடைய ஹிஜ்ரத்து வந்து இழல்லாஹி ஒரு ரசூலிகி அல்லா ரசூலையை நோக்கியதாக இருக்கிறது என்று சொன்னால் அவர் தான் அவருடைய ஹிஜ்ரத்து விடும் உமன் கானத்து ஹூ இலா துன்யா துன்யாவுக்காக ஹிஜ்ரத்து பண்ணியிருந்தான்னு சொன்னால் யுசீ புகா அந்த துன்யா கிடைக்கும் ஹிஜ்ரத்து நன்மை கிடைக்காது அவர் இளமராத்தின் அல்லது ஹிஜ்ரத் ஒரு பெண்ணுக்காக அங்கே போனால் அழகான பொம்பளையை கல்யாணம் பண்ணலான்ண்டு வந்தான்னு சொன்னால் எத்த செவ்வ ஜுகா அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறான் ஆனால் ஹிஜ்ரத் நண்பர் கிடைக்குமா கிடைக்காது அப்போ இந்த விஷயத்து ஒன்றாவது ஹதிசிலையும் ரசூல்லா ஒன்றாவது ஹதீசல்லையும் புகாரி போட்டிருக்காருல அதுலேயும் ரசூல் விளக்கி இருக்கிறாங்க அதனுடைய இன்னொரு விளக்கம் தான் இது முக ஹிஜ்ரத்து பண்ணி வந்தீங்கன்னா சும்மா பயணப்பட்டு கஷ்டப்பட்டு ஊடுவாசல்லாம் விட்டு வர்றீங்க வந்து ஒழுங்காக வாலாட்டிய அர்த்தம் அந்த மாதிரி உள்ளது தான் அப்போ முஹாஜுரு ஹிஜ்ரத்து செய்பவன் அதாவது அல் முஹாஜருள் ஹக்கு மெய்யான ஹெஜ்ரத் செய் நீங்கள் வெளிப்படையாக முஹாஜர்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க மெய்யான ஹெஜ்ரத் செய்மன் யார்னு கேட்டால் மண் ஹாஜரை எவன் வெறுக்கிறானோ மா நகல்வாகு அன் அல்லாஹ் தடுத்ததை எவன் வெறுக்கிறானோ இவன் வெறுக்கிறானோ அவன் தான் இது இதே சொல்லிட்டார் சொல்லிப்புட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கால அபு அப்துல்லாம் அதாவது இந்த இந்த ஹதீஸ் வந்து இதோடு முடிஞ்சிருச்சு ஆனால் புகாரிக்கு என்ன செய்கிறதுனா இதே ஹதீஸ் வேறு ஆட்கள் வழியாகவும் கிடைச்சிருக்குது இதே ஹதீஸ் தான் இப்போ சொன்னோம்ல அல் மண் அன்சலிமன்ட்டு இதே ஹதீஸ் வந்து இன்னொரு வழியாகவும் கிடைத்திருக்கிறது அதை தனியாக சொல்கிறாரு முடிச்சிட்டு அடுத்து என்ன செய்கிறாரு கால அபு அப்துல்லா அபு அப்துல்லா சொல்கிறார் இவருடைய வழக்கம் என்னன்ற நான் சொல்கிறேன்னு சொல்ல மாட்டார் எப்பவுமே இவர் பேர் தான் அபு அப்துல்லாங்கிறது புகாரி மாமுடைய மகன் பேர் அப்துல்லா அதனால் இவருடைய பேர் என்ன அபு அப்துல்லா அபு அப்துல்லா சொல் சொல்கிறேன்னு கூட சொல்ல மாட்டார் காலை அபு அப்துல்லா அதாவது புகாரி சொல்கிறேன்னு நம்ம அர்த்தம் செஞ்சுக்கிறோம் நம்ம நம்ம தமிழ் ஸ்டைலுக்கு என்ன செய்யணும் அபு அப்துல்லா சொன்னார்ன்னு அவர் யாரோ சொன்னது எடுத்து போடுறாருன்னு இவர் தான் ஆள் கித்தா இவர் தான் இவர் தன்னை பற்றி தான் எப்படி போடுவார்னு கேட்டால் அபு போடுவார் அபு அப்துல்லான்னு போட்டு குறுத்து அபுஅப்துல்லான்னு போட்டால் கூட சொல்கிறேன்டா கூட விளங்கிக்கிறேன் இவர் என்ன செய்வார் காலான்னு போட்டுருவார் கால அபு அப்துல்லா இந்த புக்கு பூரா காலை அபுப்துல்லான்னு வர வந்த அப்புறம் இவர் தான் கால அபு அப்துல்லான்னு இந்த புகாரி பூரா எங்கேயெல்லாம் வருகிறதோ அபு அப்துல்லான்னு வர்ற இடத்துல பூரா அந்த இடத்துல காளான்னு வரணும் கால அபு அப்துல்லான்னு போட்டு ஆரம்பித்தார்னு சொன்னால் நான் சொல்கிறேன் அடுத்து வர்ற விஷயம் நான் சொல்லுவது அப்படின்னு காட்டுவதற்கு என்ன செய்வார் அதை போடுவார் கால அபு அப்துல்லானா புகாரி சொல்கிறேன்ட்டு அர்த்தம் சரியா கருத்தை விளங்கிக்கிறேன் நமக்கு அது கருத்து என்ன கால அபு புகாரி ஆகிய நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முகமது பின் அப்துல்லா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு ஓ கால முபு முவாவியா அபு முவாவியா வேற ஒரு அறிவிப்பு ஹதி ஹதீஸ் இது தான் இந்த ஹதீஸு வேறு ஒரு வழியாக வருது அதை இப்படி சொல்கிறார் எப்படி சொல்கிறாரு ஒரு கால அபு முவாவியா அபு முவியா சொன்னார் என்னென்னு சொன்னார் ஹத்தனா தாவூது தாவூது நமக்கு அறிவித்தார் என்று அபு முவாவியா சொன்னார் தாவூதுங்கிறவர் யார் அவர் அவர் விளக்குறார் ஊவ இபுனு அபிஹிந்தின் அவர் ஹிந்துடைய மகன் ஹிந்துடைய மகனாகிய தாவூது சொன்னார் யார் வழியாக சொன்னார் அன் ஆமீரின் ஆமீர் வழியாக சொன்னார் அந்த ஆமீர் யார் வழியாக சொன்னார் சமயத்து அவர் சொன்னார் சமயத்து அப்துல்லாஹி அப்துல்லாவிடத்தில் நான் கேட்டேன் அப்துல்லான்டா யார் யானி இபுன அம்ரின் அதே சஹாபி தான் முதல்ல வந்துச்சுல அப்துல்லாஹிபின் தான் முதல் சொன்னார் அந்த ஹதீஸில் அப்துல்லாஹிபின் அம்ரு தான் வந்துச்சு ஆனால் அப்துல்லாஹிபின் அமருட்டேருந்து யார் ஷாபி கேட்குறாரு இதில் என்ன வருது அப்துல்லாஹிபின் அமருட்டேருந்து கேட்ட ஆள் வந்து ஷாபின்னு வருது ஷாபி வழியாக அந்த ஹதீஸ் வந்ததாகத்தான் ஒன்பதாம் நம்பர் அதிசு போட்டிருக்கு படித்தோம்ல அதில் இருக்கிறது ஆனால் இதே செய்தியை அமர் அமர்வழியாக யார் கேட்குறாருன்னு கேட்டால் ஆமீருங்கிறவர் கேட்குறாரு ஆமீர்கிட்ட இருந்து தாவூது கேட்குறாரு தாவூதுட்ட இருந்து மாவியா கேட்குறாரு எல்லாமே மாறுது சஹாபி மட்டும் அவராக இருக்கிறாரு சஹாபிக்கு அடுத்த ஆளுக்களில் வந்துக்கிட்டு என்ன இல்லை அதில் வந்த சோபா வந்தார் இதில் அந்த சோபாவெல்லாம் காணா எல்லாமே டோட்டல் ஐம்பது பேருமே மாறி இருக்கிறாங்க அப்போ அப்துல்லா அபின்னு இருந்து கேட்குறாரு யார் ஆமீர் கேட்குறாரு ஆமீர்கிட்டருந்து தாவூது கேட்குறாரு தாவதுட்டேருந்து அபு மாவியா கேட்குறாருன்னு சொல்லிட்டு அந்த அப்துல்லாஹின் அமர் யார் வழியாக கேட்குறாரு அனின் நபி சலல்லா உலகை செல்லம் ரசூல்லா வழியாகுட்டு அறிவிச்சிட்டார் இது அவ்வளோதான் போட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் நான் தான் சொன்ன இவருக்கு வந்து ஒழுங்காக விளக்க தெரியாதுன்னு புகாரி மாமுக்கு வந்து இதை எப்படி அவர் சொல்லணும் இந்த ஹதீஸு இன்னொரு வழியில் எனக்கு கிடைத்தது அந்த வழி இதுதான் இப்படி ஒரு வரியை போட்டுட்டு செஞ்சால் எல்லாருக்கும் விளங்கிரும் இவர் ஒரு தன்னையை பற்றினு கால அப்போ திலான்னு இப்படி போட்டு ஹதீசையும் போடாமல் இதுக்கு பிறகு அணி நபியோடு நிப்பாட்டிக்கிட்டார் அதை கொண்டாந்து இங்கே வைக்கணும் எதை வைக்கணும் அல் முஸ்லீமும் மண் சலிம் அல் முஸ்லீமுன்னா வைக்கணும் இவர் எல்லாருக்கும் புரியணுங்கிறத பற்றியே கவலைப்பட மாட்டார் புகாரியுடைய ஸ்டைல் என்னென்னு கேட்டால் எல்லாேருக்கும் புரியணும் அவருடைய மாணவர்கள்லாம் அந்த ஹதீஸ் துறையில் வந்து விற்பனர்களாக இருப்பாங்க மாணவர்களுக்கு தான் நடத்துகிறாரு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம் அவருடைய ஸ்டூடெண்ட்டுக்கு புரியும் எல்லா மாணவருக்கும் புரியாது அவர் காலத்தில் வாழ்ந்த மாணவர்களுக்கு என்ன செய்யது எளிதாக புரியும் அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இப்படி ஒன்று போட்டு இன்னொரு வழி இருக்குதுன்னு சொல்லி சொல்லிடுறார் இன்னொரு வழி அதாவது அந்த இந்த ஹதீஸ் முடிஞ்சவுனை கால அபு மாவியா ஹதசனா தாவூது ஓஹு ஓஹூபின் ஹிந்தின் அண்ணா ஆமிரின் கால சமீத் அப்துல்லாஹிபின் அம்ரின் அனி நபி சல்லா அலே சல்லம் இப்படியும் இந்த ஹதீஸ் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டார் இதில் வந்து இந்த இது இது ஒன்று போட்டாரா இன்னொரு ரூட்டும் இருக்குதுன்னு போடுறார் காலா அப்துல்லா தாவுதுன்னு என்ன செய்கிறாரே இன்னொரு ரூட்லேயும் வருதுன்னு சொல்லி காட்டுறார் இந்த ரெண்டையும் பார்த்துட்டு இதில் சில விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி போடுற விஷயங்கள் வந்து என்ன தரத்தில் உள்ளது அந்த ஹதீஸுடைய தரம் இதுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் விளங்க வேண்டியிருக்கு அதனால் அதை வந்து நம்ம அடுத்த பாடத்தில் பார்த்துக்கலாம் இப்போ என்ன செய்ய ஹதீஸுக்கு வந்து அந்த ஹதீஸை முடிச்சுட்டு இன்னொரு அறிவிப்பு என்று ஒன்று ரெண்டு போடுறாரு ஒன்று பார்த்துட்டோம் இன்னொன்னையும் பார்த்துப்பட்டு இந்த மாதிரி போடக்கூடியதுடைய நிலவரம் என்ன என்பதை சேர்த்து நம்ம என்ன செய்வோம் அடுத்த பாடத்தில் பார்க்கலாம் சொல்லுவோம்